New syllabus 2020-21, class 11, chapter 10, exercise sum number 7. From the following particulars, give journal entry for 2 years and prepare missionary account under straight line method of providing depreciation. நமக்கு journal entryயும் கேட்டிருக்காங்க, missionary accountம் போட சொல்லிருக்காங்க. இது நமக்கு straight line method. Okay, வா? இப்ப journal entry போடணும் நாளும் சரி missionary account போடணும் நாளும் சரி நமக்கு depreciation எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கணும் first question என்ன கொடுத்திருக்காங்க பாக்கலாம் மிஷின் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் பாருங்க 36,000 அது கூட ஃப்ரைட்டுக்கும் சார்ஜ் பண்ணிருக்காங்க ஓகேவா அது எவ்வளவு 2,500 அது மட்டும் இல்லாம இன்ஸ்டலேஷனுக்கும் 1,500 ருபீஸ் சார்ஜ் பண்ணிருக்காங்க இப்போ ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட் நம்ம என்ன பண்ணோம் 36 பிளஸ் 2,500 பிளஸ் 1,500 மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசட்டுக்கு நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது நமக்கு லைஃப் ஆஃப் த மிஷின் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் அதோட ஃபார்முலா என்னது ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் ஸ்கிராப் வேல்யூ சம்ல கொடுக்கல ஸோ கொடுக்கலனா பரவாயில்ல நம்ம ஒரிஜினல் காஸ்டையும் அந்த 5 இயர்ஸும் டிவைட் பண்ணா அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 8,000 கிடைச்சிருக்கு இப்போ நம்ம ஜேர்னல் போடலாம் இப்போ ஜேர்னல் என்னென்ன இப்போ ஜேர்னல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மிஷினை பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா அதுக்கான ஒரு ஜேர்னல் போடுவோம் பர்ச்சேஸ் பண்ண டேட்டு 1/1/2016 ஜான்வரி ஃபர்ஸ்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணா மிஷினரி அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பேங்க் பேங்க்னு தான் போடணும் ஓகேவா நீங்க பேங்க்னு கொடுக்கல ஏன் போடணும்னு கேட்கக்கூடாது இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம பேங்க்னு தான் போடுவோம் டூ பேங்க் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் 36,000 நரேஷன் பீயிங் மிஷினரி பர்ச்சேஸ்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 4,000 ஃப்ரைட் சார்ஜோ சாரி ஒரு 2,500 ஃப்ரைட் சார்ஜும் 1,500 இன்ஸ்டலேஷனுக்கும் சார்ஜ் ஆயிருக்கு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு டோட்டலா நம்ம 4,000 சொல்லிட்டு அதே என்ட்ரி மிஷினரி அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பேங்க் அக்கௌண்ட்னு போட்டிருப்போம் ஏன் அதே என்ட்ரி போடணும்னா புதுசா ஒரு மிஷின் வாங்கும் போதோ புதுசா ஒரு பில்டிங் வாங்கும் போதோ அதாவது ஒரு அசட் பர்ச்சேஸ் பண்ணும் போது புதுசா அதுக்கான இந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ண செலவோட சேர்த்துக்குவோம் சரிங்களா மிஷினரி அக்கௌண்ட் டெப்டாஸ் டு பேங்க் அக்கௌண்ட் பீயிங் ஃபிரைட் சார்ஜ் அண்ட் இன்ஸ்டலேஷன் சார்ஜ் ப்ரொவைடர் அப்படின்னு போட்டுக்கலாம் அடுத்து டிப்ரிசியேஷன் போடுவோம் நமக்கு டிப்ரிசியேஷன் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்ல டூ ஆமா க்வெஸ்சன்ல நமக்கு 2 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து 1/1 பர்ச்சேஸ் பண்றோம்னா 31/12 தான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றாங்க டிசம்பர்ல க்ளோஸ் பண்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் இயர் டிசம்பர் டிசம்பருக்கான டிப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு மிஷினரி அக்கௌண்ட் 8,000 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க 8,000 பீயிங் டிப்ரிசியேஷன் ப்ரொவைடட் நரேஷன் எழுதுவோம் டிப்ரிசியேஷன் என்ட்ரி எப்பெல்லாம் போடுறோமோ கூடவே நம்ம டிரான்ஸ்பர் என்ட்ரி போடுவோம் அதாவது ப்ராஃபிட் டிப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அதுவும் நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ற சேம் டேட்ல போடுவோம் 4,000 பீயிங் டிப்ரிசியேஷன் டிரான்ஸ்பர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அடுத்து செகண்ட் இயர் அப்ப 2017 அதே டிசம்பர் தான் நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றோம் அதனால சேம் டேட் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு மிஷினரி அக்கௌண்ட் 4,000 ஒரு நிமிஷம் சாரி இது 4,000 கிடையாது நமக்கு டிப்ரிசியேஷன் 8,000 இல்லையா அதனால அதே அமௌண்ட் தான் போடுவோம் இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன டிப்ரிசியேஷன் வருதோ அதே தான் வரும் நமக்கு சேஞ்ச் ஆகாது அதனால தனியா கண்டுபிடிக்க வேண்டாம் அதே அமௌண்ட்டே செகண்ட் இயருக்கும் போட்டுக்கலாம் டிப்ரிசியேஷன் போடும் போதே கூடவே நம்ம டிரான்ஸ்பர் என்ட்ரியும் போடுவோம் அடுத்து மிஷினரி அக்கௌண்ட் போட்டுக்கலாம் மிஷினரி அக்கௌண்ட்ல நம்ம ஃபார்மட் டெபிட் கிரெடிட் இப்படிதான் நீங்க லெட்ஜர் நோட்லயும் போடணும் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு போடுவோம் 2016 ஜான்வரி ஃபர்ஸ்ட் மிஷின் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் 36,000 அது இல்லாம நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2,500 ஃப்ரைட் சார்ஜும் இன்ஸ்டலேஷனுக்கும் சார்ஜ் ஆச்சு அதையும் நம்ம 2 பேங்க் தான் போடணும் 4,000 ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா 8,000 அது நம்ம இங்க டோட்டல் பண்ணி அங்க பேலன்ஸ் பண்ணா பேலன்ஸ் நமக்கு 32,000 கிடைச்சிருக்கு லெட்ஜர் போடுவோம் இல்லையா அதே தான் இது கேரிடவுன் எப்பவுமே என்ன பண்ணுவோம் டிப்ரிசியேஷன்லாம் நம்மளுக்கு அக்கௌண்ட் எப்ப க்ளோஸ் பண்றாங்களோ அந்த டேட்ல தான் போடுவோம் இங்க கேரிடவுன் பண்ணதை இங்க கொண்டு வந்து பிராட் டவுன் பண்ணிருக்கோம் நமக்கு 32,000 நெக்ஸ்ட் இயரோட ஜான்வரி 1/1/2017 நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷனும் சேம் அமௌண்ட் தான் ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இப்போ நம்ம லெஸ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு பை பேலன்ஸ் கேரி டவுன் 24,000 இது நமக்கு நெக்ஸ்ட் அடுத்த இயருக்கான இயர் எண்ட் அந்த டேட் தான் போடுவோம் ஓகேவா இப்போ கேரி டவுன் பண்ணதை பிராட் டவுன் பண்ணிருக்கோம் அடுத்த இயருக்கான ஃபர்ஸ்ட் டேட் 2018 ஜான்வரி 1/1/2017 உங்களுக்கு லெட்ஜர் எல்லாம் நீங்க ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது ரொம்ப டீடைலா சொல்ல வேண்டாம் அடுத்த சம் பார்க்கலாம் ஏ மேனுஃபேக்சரிங் கம்பெனி பர்ச்சேஸ்ட் ஆன்
1st April 2010, a plant and machinery for 4,50,000 and spent 50,000 on its installation. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி 4,50,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு 50,000 அதை இன்ஸ்டால் பண்றதுக்கும் செலவு பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் ஹேவிங் யூஸ்ட் இட் ஃபார் 3 இயர்ஸ், 3 வருஷம் யூஸ் பண்ணிருக்காங்க. இட் வாஸ் சோல்டு ஃபார் 3,85,000. 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு சேல் பண்ணிட்டாங்க. டிப்ரிசியேஷன் நமக்கு 15% கொடுத்திருக்காங்க பெர் ஆனம். இது நமக்கு ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். ஓகேவா, ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னாலும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னாலும் ஒன்றுதான். அக்கௌண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆன் 31st March எவ்ரி இயர். கேல்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. அக்கௌண்ட் நமக்கு 31st March க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு இது சேல் பண்ணிருக்கிறதால இல்ல நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் கேல்குலேட் பண்ணிக்கலாம். கேல்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இது நமக்கு சிங்கிள் சைடு தான். ஃபார்மட் பாத்துக்கோங்க, டேட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். டேட் போடணும் இல்ல, பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டாலே போதும். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, 4,50,000. அது கூட இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு 50,000 சார்ஜ் பண்ணிருக்காங்க. அப்ப டோட்டல் பண்ணா நமக்கு 5,00,000 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இயர் என்னது, 1/4/2010 இருந்து 31st March 2011 வரைக்கும். நமக்கு April to March தான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றாங்க. அப்ப இதுல நமக்கு அக்கௌண்டிங் பீரியட் என்னது, March to April, அதாவது April to March. ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த 5,00,000 கண்டுபிடிப்போம். 5,00,000 நமக்கு டிப்ரிசியேஷன் 15% க்வெஸ்சன்ல கொடுத்திருக்காங்க. 15/100, இங்க நமக்கு 12 மந்த் கரெக்டா வருது, 1 இயர். அதனால நம்ம இங்க எதுவும் எக்ஸ்ட்ரா போட வேண்டாம். நம்ம கேல்குலேட் பண்ணா நமக்கு 75,000 டிப்ரிசியேஷன். இப்போ 5,00,000 75,000 லெஸ் பண்ணா 4,25,000. அடுத்தது நெக்ஸ்ட் இயர் கண்டுபிடிப்போம், செகண்ட் இயர். செகண்ட் இயர் எப்ப, 2011 மார்ச்ல இருந்து, மார்ச்னா மார்ச் எண்ட். ஓகேவா, அப்ப ஏப்ரல்ல இருந்து 2012 மார்ச் வரைக்கும். அதுக்கு 5,00,000 × 15/100 எவ்வளவு, 75,000. இதுல நமக்கு டிப்ரிசியேஷன் சேஞ்ச் ஆகுது, ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இல்லையா, இதே அமௌண்ட்ல தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதனால சேம் அமௌண்ட் தான் வரும். அது லெஸ் ஆச்சுன்னா நமக்கு 3,50,000 கிடைச்சிருக்கு. தேர்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன் கண்டுபிடிப்போம். தேர்ட் இயர் நமக்கு என்னவா இருக்கும், ஏப்ரல் 1/4/2012 இருந்து 31st March 2013 வரைக்கும். ஓகேவா, நம்ம அப்படி கேல்குலேட் பண்ணா நமக்கு தேர்ட் இயரும் அதே 75,000 தான் வரும். நம்ம லெஸ் பண்ணோம்னா 2,75,000. நமக்கு இந்த சம்பளம் பார்த்தோம்னா அவங்க சேல் பண்ணதும் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மற்றபடி என்ன டேட்ல சேல் பண்ண அப்படின்றத குடுக்கல. அதனால நமக்கு அக்கௌண்டிங் பீரியட் என்னவோ அந்த டேட் வரைக்கும் 3 இயர்ஸ்க்கு போட்டுக்கலாம். அப்ப தேர்ட் இயர் முடிஞ்சதும் கம்ப்ளீட் பண்ணதும் அந்த அசட்டோட வேல்யூ எவ்வளவா இருந்திருக்கு, நமக்கு 2,75,000 தான் இருந்திருக்கு. ஆனா அவங்க எவ்வளவுக்கு சேல் பண்ணிருக்காங்க, 3,85,000 சேல் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு அதுல 1,10,000 ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு.